everyone. So நான் வந்து ஒரு ஒரு 3-4 டேஸ் முன்னாடி வந்து Q&A செஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கம்யூனிட்டி டேப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய க்வெஸ்சன் வந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 310 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில க்வெஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பார்த்து ஏன்பா அந்த கேள்வி கேட்ட அப்படின்ற மாதிரியான சில க்வெஸ்சன்ஸ்லாம் இருந்தது. சில க்வெஸ்சன் ரொம்பவே வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியான க்வெஸ்சன்ஸும் சிலது இருந்தது. சிலது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வாவ் அப்படி ஏதோ என்னதான் இருக்கு அப்படின்றது கேட்குற மாதிரியான சில க்வெஸ்சன்ஸ்லாம் இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 10 க்வெஸ்சன்ஸ், அதை தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம க்வெஸ்சன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்லேயே இதுதான் வந்து நம்பர் ஒன்னாக இருந்தது. ஸோ பீங் அ யூஎஸ் சிட்டிசன், வாட் ஹேப்பன்ஸ் யுவர் கிட்ஸ் மேரி அதர் பர்சன். அதாவது பேசிக்காக என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் இங்கே இருக்கனால இல்லை நீங்கள் இந்த ஊரில் இருக்க போகிறதுனால உங்கள் குழந்தைங்க வந்து இந்த ஒரு ஆளுங்களை கல்யாணம் பண்ணா உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றது தான். ஸோ இது வந்து நான் இருந்து சொல்ல போறதில்ல, எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸே இங்கே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருப்பாங்க. அவங்க குழந்தைங்களும் வந்து இங்கே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதர் இந்தியனை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை அமெரிக்கன்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களும் சரி, அவங்க பசங்களும் சரி, அவங்க கல்யாணம் பண்ணிட்டவங்களும் சரி, எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒன்னே ஒன்று தாங்க, ஆஸ் லாங் அஸ் என் பசங்க ஹாப்பி அப்படின்னா நமக்கு இருக்க ஹாப்பினா நானும் ஹாப்பி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கையில் இருக்க நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம கவலைப்படலாம் இல்லை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம கையில் இல்லாத விஷயங்களுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் மண்டையை போட்டு உடைச்சோன்னா நமக்கு தான் தலைவலி அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து போகிற போக்கில் வந்து அப்படியே விட்டுறணும். இன்னொன்று வந்து நம்ம ஊர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க, யாதும் ஊரே யாவரும் கேலி. அதோட அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா எல்லாருமே ஒரே இனம் தான், இதுல வந்து நீ வேற நான் வேறன்னா யாருமே கிடையாது. ஸோ எல்லாருமே ஒரே இனம் தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா as long as they are happy we are happy, அவ்வளவுதான். அடுத்து இந்த க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமும் வந்து நிறைய பேர் அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. அதாவது உங்கள் வீட்டில் பூஜா ரூம் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, பூஜா ரூம் இருக்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய வீடியோஸ்லலாம் நான் சொல்லியிருப்பேன். ஏன் அதை திரும்ப திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து சத்தியமாக ஒன்றும் புரியல. ஸோ ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், என்னென்னா வந்து நான் வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக பூஜா ரூம்லாம் வச்சு பயங்கர பூஜை புனஸ்காரம் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான பர்சன் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பர்சன் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மன அமைதிக்கு நம்ம கடவுள் முன்னாடி இருக்கணும். நமக்கு நம்மளோட கஷ்டங்களை ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை நமக்கு தேவைகளை வந்து சொல்கிறதுக்கு அப்படி தான் நான் வந்து கடவுள் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நான் பூஜை ரூம் வச்சுருக்கேன். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் வந்து பூஜா ரூம் வந்து சில பிக்சர்ஸ் எங்கள் வீட்டில் இருக்க பூஜை ரூம் வந்து ஐ மீன் பூஜை ஷெல்ஃப் தான் நான் வந்து ஒரு சின்ன க்ளாசெட் மாதிரி வச்சு அதில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். அகெய்ன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப டூ மச்சாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு பர்சன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பூஜை ரூம் தான் அது. ஸோ ரொம்ப கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோவோட கடைசியில் வந்து இருக்கு, மறக்காமல் தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்து மூணாவது க்வெஸ்சன், வாட் ஆர் யுவர் ஜாப் டியூட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் இதையும் வந்து ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப் இல்லையா, நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ப்ளஸ் நான் வந்து ஒரு 12 இயர்ஸ் நான் இப்போ வந்து சாஃப்ட்வேரில் இருக்கேன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு எந்த லெவலில் நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து சூப்பர்வைசன் பண்ணுவேன், அப்புறம் வந்து கோடோ அடிப்பேன், ஜாவா டெவலப் பண்ணுவேன். ஸோ எல்லாமே இருக்கும், எல்லாமே என்னோடய டியூட்டிஸில் இருக்கும். பட் மோர் ஓவர் நான் ஆல்ரெடி வந்து நிறைய லைவ்லலாம் கூட சொல்லியிருப்பேன், என்னோடய ஜாப் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ அதனால் எனக்கு பென்ஷன்லாம் வரும். ஸோ சூப்பரான ஒரு ஜாப் தான் என்னோடது. ப்ளஸ் அகெயின் அது வேறு உலகம் இது வேறு உலகம். ஸோ அதையும் இதையும் தயவு செஞ்சு கம்பைன் பண்ணாதீங்க. நிறைய வந்து அதை பற்றி எனக்கு வீலாக் போடுங்க, இல்லை உங்கள் ஜாப் ஆஃபீஸை வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுங்க, இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போறத காட்டுங்க, உங்க ஆபீஸ் காட்டுங்க, ப்ளீஸ் அந்த மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா ரீசன் வந்து நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து அந்த ப்ரொஃபஷனல் அதை மட்டும் அதை எல்லாருமே தனியா பார்ப்பாங்க. அதையும் இதையும் போட்டு கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு
லைஃப்ல ஒரு 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 பார்ட்டிஷனே இல்லாம இருக்கும். ஸோ யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஷன், அதை வந்து நான் தனியாக வச்சுக்க விரும்புகிறேன். என்னோட வேலை வந்து என்னோட ப்ரொஃபஷன், அது வந்து ஆல்வேஸ் அதுக்கு தனி பார்த்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அதையும் இதையும் கம்பைன் பண்ணாதீங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஆப்வியஸ்லி நீ கேட்குறதுல ஒரு தப்பும் கிடையாது, ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ அதனால யூஸ்வலாக இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் வரும். அதனால் அது நீங்கள் கேட்குற எந்த க்வெஸ்சனுமே எந்த தப்புமே கிடையாது, டு பி ஃப்ரேங்க் சொல்லணும்னா. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீ குடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் இன்கம், இது வந்து நான் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 2 இயர்ஸ் ஆக போகுது நான் யூடியூப் ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ எல்லோரும் ரொம்ப கீனாக இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து என்னால் ஒரு ரேஞ்சாக அந்த மாதிரி நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதம் எனக்கு இவ்வளோ வருது, அடுத்த மாதம் எனக்கு அவ்வளோ வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக கொடுக்க முடியாது. ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அக்டோபரில் டு டிசம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பணம் வரும் எல்லா யூடியூபர்ஸ்க்குமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ அந்த அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா அன்டில் டிசம்பர் வரைக்கும் நல்ல பணம் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இப்போ அந்த அக்டோபரோட பணம் வந்து இந்த நவம்பரில் வரும். ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் எஸ்டிமேட் பண்ண வரைக்கும் $2,000 ப்ளஸ் வருது, அரௌண்ட் $2,000. ஸோ இதுதான், ஓ வாவ் தட்ஸ் சூப்பர்ப்பா இவ்வளவா. ஸோ இதான் உங்களுக்கு மாதம் மாதம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. மாதம் மாதம் வந்து அவ்வளோ பணம் வந்து வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் குறைஞ்ச உடனே நாட் ஜஸ்ட் வியூஸ், நிறைய பேர் நினைப்போம் நம்ம வந்து வியூஸ்னால மட்டும்தான் பணம் வருதுன்னு, கண்டிப்பாக கிடையாது. அந்த ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் வந்து ரொம்ப ஃப்ளாஷியாக போட்டுட்டு உள்ளே வந்து ஏதோ சொதப்பில் அப்படி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஃபியூ இதை பார்த்துட்டு அவங்க வந்து பார்க்காம போயிடுவாங்க. பட் நான் யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயிலாம் ரொம்ப ஃப்ளாஷியாகலாம் போட மாட்டேன், சும்மா சாதாரணமாக தான் இருக்கும். பட் கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கிராப் பண்ணுற அளவுக்கு ஆடியன்ஸை கொஞ்சம் வந்து ரிட்டைன் பண்ணுறது அப்படிம்பாங்க. இப்போ நம்ம பேசுகிறதுலையோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸோ இல்லை நம்ம பண்ணுறதுலையோ அதில் வந்து உங்களுக்கு அவங்கள வந்து ரிட்டைன் பண்ணி லாங்கராக பார்க்க வைக்கிறது. ஸோ அதுக்கு தான் கண்டிப்பாக, ஏன்னா எவ்வளோ பேர் வேணால் கிளிக் பண்ணிடலாம், அவங்களுக்கு வியூ அதிகமாகும். ஆனால் ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் ரிட்டைன் பண்ணி உங்கள் வீடியோஸ் வந்து லாங்கராக பார்க்குறாங்களோ, எவ்வளோ ஆடில் வந்து அவங்க பார்க்குறாங்களோ, எத்தனை ஆடு அவங்களுக்கு யூடியூப் போடுறாங்க அத்தனை ஆடு அவங்க பார்க்குறாங்களோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ எனக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து நான் சொன்ன அமௌண்ட்லேருந்து 50%க்கும் கம்மியாகலாம் வந்திருக்குது. ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் வந்து ஃபுல்லாக ரெகுலராலாம் போட மாட்டேன் இல்லையா, ஐ மீன் 2 டேஸ் தான் போடுறேன் வாரத்துக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு, ஸோ இது வந்து அப்போ உங்களுக்கு பல வருஷம் போகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே யார் எவ்வளோ பெரிய டாப் லெவல் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த லைக் தி பீப்புள் கெட் போர்ட். கண்டிப்பா வந்து அதையே என்ன திரும்ப திரும்ப அதையே பண்றாங்க, அதையே பேசுறாங்க, எவ்வளவு தடவை அதையே பாக்குறது, ஐயோ இவங்களா இவங்க எப்பயுமே இப்படிதான்ப்பா வெட்டிக்கதை பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். இல்ல திரும்ப திரும்ப ஒரு விஷயங்கள் நீங்க பாக்குறப்போ அந்த ஒரு சலிப்பு தட்டா ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் போறது வந்து கஷ்டம். ஸோ காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் அது. ஸோ ரொம்ப வந்து இதனால பெரிய மல்டி மில்லியனராலாம் ஆகிற அளவுக்குலாம் கிடையாது. அதே மாதிரி நிறைய பணமும் இதில் வரும்லாம் சொல்ல முடியாது. இது மேபி ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ இயர்ஸ், மேபி 1 இயர் 2 இயர் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் நீங்கள் வந்து யூடியூப் வந்து இட்ஸ் நாட் அ ஃபுல் ப்ரொஃபஷன், மேபி அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். மேபி ஒவ்வொருத்தவங்களோட பார்வை வேறு வேறு மாதிரி இருக்கும். என்னோட பார்வையை என்னோட பார்வை அதாவது ஒரு ஆஸ் அ ஒரு ப்ளாகரா இல்லை வந்து ஒரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங்குவேஜ் சென்ட்ரிக் வேறு. ஸோ நான் எந்த லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ வெளியில் யாரும் ரொம்ப பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் மோர் ஓவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமே என்னென்னா இட்ஸ் மணியை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், மணியை தூக்கி போடுங்க அதுக்காக நான் பண்ணவே இல்லை. நான் மெயினாக பண்ணுறது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. மோர் ஓவர் நிறைய பேர் நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் போடுறது, உங்களை ஏதோ சம்திங் உங்களை பார்த்தாலே ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ஏதோ சம்திங் உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். இதுவும் தயவு செஞ்சு வீடியோ மட்டும் ஸ்டாப் பண்ண ஏதாவது போட்டே இருங்க, சும்மா அது போடுங்க, அது பேசுங்க, எது பேசுங்க, எதாவது சொல்கிறனால தான் நான் ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு தோ எனக்கு சில கிரன்ச்சியாக
வந்து டைம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் இல்லை, வந்து கொஞ்சம் டைம் தான். ஸோ அதனால தான் அதுக்குள்ளே அப்படி ஏதாவது ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடுறேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னோட ஸ்கெடியூலில் இது பண்ணி. ஐ திங்க் இந்த ஒரு டப்பா க்வெஸ்சனுக்கு எதுக்கு நான் இவ்வளோ பெருசாக எழுத்துட்டு போனேன்னு தெரியல. ஸோ அடுத்து சில இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, உங்களோட பழைய ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது பழைய ட்ரெஸ். ஸோ பழைய ட்ரெஸ் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, நானே என்னோட ஆர்கனைசிங் டிப்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஏதாவது ஒரு புது ட்ரெஸ்ஸோ புது இது வாங்கினீங்கன்னா உங்கள் பழசு வந்து நீங்கள் எடுத்துடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து வெரி ஆர்கனைஸ்டாக இருக்கும்னு நானே சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதை வந்து எவ்ரி இயர் வந்து ஃபாலோ பண்ணுவேன். யூஸ்வலாக நான் இந்தியா ஷாப்பிங் போயிட்டு வந்து தான் எனக்கு கொஞ்சம் வந்து நிறையா இருக்கும், அதை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு கார்னரில் வந்து ஒரு ப்ளூ பாக்ஸ் இருக்கும். நான் வேணால் அடுத்து ஏதாவது ஒரு பிளாகில் வந்து உங்களுக்கு வேணால் அது வந்து கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அது வந்து டொனேட் ட்ரெஸ்லாம் வந்து டொனேட் பண்ணுற இடம். ஸோ அதில் நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே அது போட்டுவேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில ஏரியாலெலாம் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா. இப்போ ஆஃப்ரிக்காலெலாம் நிறைய அவங்களுக்கு வந்து ரொம்ப சுத்தமாக ரொம்ப கம்மியாக இருக்கிற டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அங்கே வந்து போயிடும். அப்படி இல்லைன்னா நான் வந்து சில சமயங்களில் என்ன பண்ணுவேன்னா, ட்ரெஸ்ஸை வந்து இந்தியா எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவேன். அம்மா வந்து யாருக்காவது தேவையானவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் வந்து நான் வந்து என்னோடய ஓல்டு ட்ரெஸ்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணுற விஷயங்கள். ஸோ சரஸ் வந்து தூங்கிட்டான்னு நினச்சி நான் வந்து வீடியோ பண்ண வந்தேன், எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கா. ஸோ சரஸ், நம்ம வந்து சீரியஸாக இப்போ வந்து க்வெஸ்சன் போயிட்டுருக்கோம், ஓகே? நீ வந்து உட்காந்து லிசன் பண்ணலாம் உனக்கு வேணும்னா, ஓகே? நீ வேணா இங்கே வரையா அம்மாட்ட வந்து ஹாய் மட்டும் சொல்லிட்டு போயிடணும், ஓகே? ஸோ தூக்க கலக்கத்தில் இருக்க ஹாய் சொல்லு சரஸ். ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் சேஃப்டி, இதை பற்றி கேட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து நிறைய வந்து உங்களை வீட்டை சுற்றி வந்து நிறைய கிளாஸ் டோர்ஸ் கிளாஸஸ் மாதிரி தான் எங்கே பார்த்தாலுமே இருக்குது. ஸோ இங்கெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதை நான் வந்து ஜெனரலாகவே சொல்கிறேன். உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கிற அந்த ஓன் ஹவுசஸ் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆர்ம்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஏடிடி செக்யூரிட்டி அப்படின்லாம் வந்து வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டு முன்னாடி செக்யூரிட்டி போர்டெலாம் இருக்கும். அதாவது என்னென்னா, வீடு ஃபுல்லாக வந்து சர்வேலன்ஸ் இருக்கும், கேமரா சர்வேலன்ஸ். ஸோ சின்னதாக யாராவது க்ராஸ் பண்ணாலே வி கெட் அலர்ட். சில இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து டைரெக்டாகவே வந்து காப்பு கால் ஆகிடும். ஸோ அவங்க உடனே வந்து வந்து அவங்கள அலர்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே எல்லா மோஸ்ட்லி எல்லா வீடுமே இங்கே வந்து கம்ப்ளீட்லி சர்வேலன்ஸ். எல்லாம் சுற்றி எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஃபுல்லி வந்து செக்யூர். ஸோ அதனால் இங்கே வந்து இந்த வீடோட இங்கே இருக்கிற ஸ்டைல்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அதாவது என்னென்னா, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட கேமரா வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி வந்து நிறையா செக்யூரிட்டி சிஸ்டமே வந்து எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ ஏடிடி செக்யூரிட்டி டைம் ஆன இந்த மாதிரி நிறையா இருக்கு. இங்கே வந்து மோஸ்ட்லி அதுதான் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க இங்கே இருக்க அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹோம்ஸில். அடுத்த க்வெஸ்சன் வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். அதாவது டீனேஜ் பாயோட பேரண்டிங் பற்றி சொல்லுங்கள். என்னோடய பையன் கூட அப்படிதான் கொஞ்சம் உம்முன்னு இருப்பான் அப்படின்லாம் இருப்பான். ஸோ நான் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, என் பையன் 2 வயசில் இருக்கிறப்போ வந்து நான் வந்து ஒரு பார்ட்டியை வந்து என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் பார்ட்டி போனப்போ வந்து ஆதிஷ் வாஸ் அண்ட் டெரிபிள் டூ, வந்து 2 வயசு டெரிபிள் டூ ஏஜ். ஸோ ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து அவங்க இருந்தவங்க சொன்னாங்க, வெயிட் அண்டில் ஹி பிகம் அ டீனேஜர் நான் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. அப்போ எனக்கு அதோட அர்த்தம் புரியலை, இப்போதான் அதோட அர்த்தம் புரியுது. ஆனால் டு பி ஃப்ரேங்க் வந்து சொல்லணும்னா, ஆத் ஐ எம் ஸோ லக்கி ஆக்சுவலாக. ஆதர்ஷ் மாதிரி ஒரு பர்ஃபெக்ட், அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி ஆதர்ஷோட சான்ஸ்கிரிட் மீனிங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹீ இஸ் லைக் வெரி பர்ஃபெக்ட் பாய் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது கூட சொல்கிறேன். ஸோ நான் காரில் போனப்போ நான் வந்து சும்மா கேட்டேன், ஆதர்ஷ் என்னடா ஹைஸ்கூல்லலாம் பசங்கள்லாம் உட்காந்து நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் படிப்பேன், ஏன்னா இப்போ ஹைஸ்கூல் போகிறான், 2 மணி வரைக்கும்லாம் படிப்பேன்றாங்க, நீ மட்டும் ஏண்டா வந்து 10 மணி ஆச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துற, என்னடா நீ உங்களை இது நல்லா படிப்போம், அஃப்கோர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவான், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 95-97% அதில் குறைஞ்சி எடுத்ததில்லை. அண்ட் பட் இருந்தாலும் நான் வந்து அந்த க்வெஸ்சனை வந்து கேட்டேன் அவன்கிட்ட. அவன் என்னடானா வந்து, அம்மா ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு பண்ற எந்த விஷயமும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வேர்டிங் தான் அதோட சொல்லிட்டு நிப்பாட்டினா. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, இந்த பசங்க வந்து எந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு மெச்சூர் டாக் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர். அது வந்து எப்படி தெரியும்னா,
நம்ம எப்படி இருக்கோ, நம்ம எப்படி பழகுறோம், நான் இப்போ எவ்வளோ ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், இல்லை என் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, ஸோ அதை பார்த்து தான் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. நம்ம நினைப்போம் ஓகே ஒரு வயசு ரெண்டு வயசில் தான் குழந்தைங்க நம்மளை பார்த்து பார்த்து லேர்ன் பண்ணுதுங்க அப்படின்ட்டு, அது கிடையவே கிடையாது. நம்ம வந்து லைஃப் லாங் அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட வந்து லைஃப் ஸ்டைல் வாழ்கிறோமோ அதை தான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பேரண்டிங்கோட பெஸ்ட்டு டிப் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எப்படி உங்கள் பசங்க வரணும்னு இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் தான் அதை வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ அது அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்புறம் நம்ம வந்து நம்ம ரொம்ப திணிக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் நான் எப்பயும் சொல்கிறது, இப்போ நான் வந்து லொடலோடன் பேசிகிட்டே இருக்க மாதிரி, ஸோ ஆதர்ஷ் நீயும் இப்படி தான் லொடலோடன் பேசுகிறா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் திணிக்கக்கூடாது. அவனோட ஸ்டைல் அது, அவனோட நேச்சர் அது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து குழந்தைங்க நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறத விட நம்ம தான் குழந்தைங்கள ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதை நம்ம வந்து நிறைய பேர் மறந்துடுறோம். நம்ம குழந்தைங்க தான் நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அது கிடையவே கிடையாது. நாம தான் அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அது வந்து அதுவும் வந்து டீனேஜில் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க பசங்க. நீங்கள் அவங்களோட தாட்டுக்கு அவங்களோட விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றதை வந்து நிறைய பசங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த க்வெஸ்சன் வந்து, உங்களுக்கு ஜாதகம் ஜோஷியம் இதுலலாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படி, ஐ மீன் லைக் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எங்கள் அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம், ஏதாவது நான் போய் சொன்னாலே எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்னடி சிம்ம ராசி மக நட்சத்திரம், உனக்கு என்னப்பா அப்படிம்பாங்க. இல்லை நான் ஏதாவது அம்மா என்னம்மா இப்படி ஆகிட்டேன் இது மார்க் குறைஞ்சிட்டே ஏதாவது ஒரு விஷயம் கேட்டேன், உனக்கு என்னடி நீ எல்லாம் சிம்ம ராசி மக நட்சத்திரம், நீ எல்லாம் எங்கேயோ இருக்க போகிற, இதுக்கெல்லாம் போய் இது பண்ணிட்டு இருக்க அப்படி எப்போ பார்த்தாலும் இதே சொல்லுவாங்க. ஸோ கல்யாணம் ஆகிட்டோம் அப்புறம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து கடைசி வரைக்கும் அதை வந்து நான் ஆமாம் பெருசாப்பா அப்படின்னேன். பட் டு பி ஃப்ரேங்க், இந்த யூடியூப் ஆரம்பித்த உடனே தான் எனக்கே அது வந்து தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா நீங்கள் தான் நிறைய பேர் வந்து பிரியா இருக்க பயங்கர போல்டாக இருக்கீங்க, செம்ம போல்டாக பேசுகிறீங்க, நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறீங்க, வா வா அப்படி இப்படின்னு சொல்ல சொல்ல தான் எனக்கே ஓ அப்போ ஜோஷியா, ஏன்னா வந்து அந்த சிம்மராசி மக நட்சத்திரத்தோட அவங்களோட கேரக்டரிஸ்டிக்கே பயங்கர போல்டான பர்சன்ஸ். ஸோ ஓகே அப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கே வந்து தோண ஆரம்பிச்சுட்டு. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் புண்ணியத்தில் வந்து அதெல்லாம் வந்து ரியலாக உண்மைதான் அப்படின்ற மாதிரி நானே வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நான் வந்து டு பி ஃப்ரேங்க் சொல்லணும்னா, நான் வந்து ரொம்ப வந்து இதனால தான் இப்படி ஓகே இப்படியெல்லாம் பண்ணால் நமக்கு இப்படியெல்லாம் நடக்கும், ஓகே இது வந்துருச்சா அப்படின்லாம் இருக்கேன். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ்ங்க. ஏன்னா வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும், ஓகே நம்ம அப்புறம் அந்த நெகட்டிவ் சைடை ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம வந்து மூவ் பண்ணுற விஷயமும் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பாசிட்டிவாக இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க, நெகட்டிவாக இருந்தால் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுருங்க. ஸோ என்னோட தாட் ப்ராசஸ் அவ்வளோதான். ஸோ தட்ஸ் தட். அதுக்கப்புறம் அடுத்த க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, இங்கே இருக்கிற விஷயங்களை வச்சு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லாங் டைம் கமெண்டர் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அந்த க்வெஸ்சனை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நானே அப்போயே வந்து இது பண்ணி வச்சுருந்தேன், மார்க் பண்ணி வச்சுருந்தேன், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுன்ட்டேன். நான் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டிங் போட்டிருந்தேன், சாரி பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹூஎவர் கிளைம்ஸ் த ட்ரீ ஃபர்ஸ்ட் இஸ் த வின்னர் ஆர் தே கெட்ஸ் த சான்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸும் இருந்தது, ஸ்னேக் இருந்தது, ஐ மீன் ரெப்டைல் ஸ்னேக், லயன், டைகர், அதோட பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து என்ன திங்க் பண்ணுவோம், அந்த ட்ரீயை வந்து கிளைம் பண்ணவே முடியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த ஃபிஷ்ஷோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா, லைஃப் லாங்காக தான் ஒரு முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டே அதோட வாழ்க்கையை வந்து ஓட்டிடும். ஸோ அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஊரில் வந்து மார்க்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீ மார்க் எடுத்தாமல் அந்த காம்படிட்டிவ்னஸ் நான் ஒத்துக்கிறேன், பட் அந்த மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீ வந்து போக முடியும், அந்த மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீ இந்த லெவல்குள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் மார்க்கை மட்டுமே வச்சு ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் மார்க் மட்டும் வச்சுட்டு யாருமே ஹார்வர்டுக்குள்ளே என்டர் ஆக முடியாது. உங்களுக்கு வந்து நிறைய அதர் விஷயங்கள் தெரியணும். ஈவன் நீங்கள் மார்க்கே எடுக்கலைன்னா கூட நீங்கள் ஹார்வர்டுக்குள்ளே போக முடியும். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து நிறைய அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லலாம் நிறையா இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தெரியும், நீங்கள் ரொம்ப ஒரு அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும்னு கூட இல்லை, அது உண்மையாகவே உங்களுக்குள்ளே அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கனாலே யூ கெட் இன் டு அ நைசர் ஐவி லீக் காலேஜ். ஸோ அந்த மாதிரி
உங்களுக்கு வந்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் மார்க் பேஸ் பண்ணி கிடையாது, அதர் விஷயங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் வந்து சோஷியல் கிளப் இதில் இருக்கீங்களா, புக் கிளப்பில் இருக்கீங்களா, இல்லை வந்து ரொபாட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அப்படி ஒவ்வொன்றையும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்க ஒரு ஒரு மாதிரி இருக்கனால அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து ஜஸ்ட் மார்க்கை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு காலேஜோ இல்லை வந்து ஒரு டிகிரியோ நீங்கள் வந்து நல்ல 99.9% எடுத்தால் மட்டும்தான் நீ டாப் லெவல் மெடிசனோ இல்லை வந்து இதுவோ படிக்கணும் அப்படின்றது இல்லாமல் நீ பரவாயில்ல நீ ஒரு இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் கூட உனக்கு இந்தந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி லிமிட்டட், ரொம்ப டாப் லெவல் ரொம்ப டாப் 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 பர்சனுக்கு மட்டும்தான் அது வந்து போகுது. பட் அதர் அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருந்தால் கூட அவங்களால அதுக்கு வந்து போக முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் மாறினா எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ணது, ஐ மீன் இதில் தப்பு கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்து நான் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது. அடுத்து வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் க்வெஸ்சன், உங்களுக்கு வந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா இருக்குதா, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து யூடியூபே கண்டினியூ பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிளான் இருக்குதா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. நோ நோ நோ, எப்போவுமே வந்து என்னை வேலையை வந்து ஈவன் நான் வேறு வேலை மாறினாலும் மாறுவேனே தவிர, இல்லை வேறு ஏதாவது இது பண்ணுவேனா தவிர, எனக்கு வந்து என்னோட கெரியரை வந்து அஃப்கோர்ஸ் என்னோடய கெரியரை சால்வ் செட் டு சாஃப்ட்வேர் தான். யூடியூப் வந்து என்னோடய பேஷனாக மட்டும்தான் பார்க்குறேன். கண்டிப்பாக அதுக்காக என்னோடய கெரியரை வந்து ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு எந்த தாட் ப்ராசஸ், நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப் வந்து ஃபுல் லைஃப் லாங்காலாம் போகாது ஆஸ் எ பிளாகராக. ஸோ அது ஒரு ஸ்டேஜில் தி பீப்புள் கெட் போர்ட். ஸோ அதனால் அதை நம்பி இதுக்கு வந்து விடுற மாதிரி எனக்கு எந்த ஐடியாவோ பிளானும் எதுவுமே கிடையாது. அகைன் நீங்கள் மணி வைஸ் பார்த்தீங்கனாலும் ஆப்வியஸ்லி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க அவ்வளோ ரொம்ப ஒன்றும் பணம் ஒன்றும் பெருசாக வராது. ஸோ அதை நம்பி இதை விடுற அளவுக்கு எனக்கு வந்து ஆப்ஷனும் அந்த மாதிரி திங்க் கூட பண்ணது கிடையாது. ஸோ அதனால் அது வந்து நோ மோர் க்வெஸ்சன் மார்க். ஸோ இதெல்லாம் ஏதாவது பார்த்தீங்கன்னா மாதிரி நிறைய க்வெஸ்சன் போயிட்டு நான் சொன்ன மாதிரி 310 க்வெஸ்சன் இருந்தது. ஸோ சில க்வெஸ்சன்ஸ்லாம் நான் வந்து ஓகே சொல்லணும்னு நினச்சேன், பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கராக போயிட்டே இருக்கும், ரொம்ப கொஞ்சம் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு 10 க்வெஸ்சன் எடுத்து வச்சுருந்தேன். கண்டிப்பாக நான் நிறைய ஃபியூச்சர் Q&A செஷன் வந்து நிறைய அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் வர அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஏன்னா இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வருது, இவ்வளோ இது வருது. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ரொம்ப 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 தேங்க்யூ, நீங்கள் கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் கூடிய சீக்கிரம் வந்து கிவ் அவே பிளான் வச்சுருக்கேன், ஒரு 5 வின்னர்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நானே முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் நிறையா எல்லாருக்கும் நிறையா வந்து பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க, லைக் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு 5 வின்னர்ஸ்க்கு வந்து என்னோடய பிளான் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து 5000 வரைக்கும் ஈச் பர்சன் ஏதாவது கிஃப்டோ ஆர் கேஷோ அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நன்றி, வணக்கம்.